ஹலோ பட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான ஒரு ஸ்வீட் டெசர்ட் ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன். ரெண்டு வாழைப்பழம் வீட்டில் இருந்தால் குயிக்காக இதை செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு வாழைப்பழம் எடுத்துக்கலாம், அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ரெண்டு முட்டை எடுத்துக்கலாம், ரெண்டு முட்டையும் உடச்சி அதோட சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துடலாம். வாழைப்பழம் நல்லா டேஸ்ட் ஆகணும். அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். நான் மொத்தமாக 250 எம்எல் பால் சேர்த்துருக்கேன், 1.5 கப் அளவு. இப்போ இதை திரும்ப மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ இதை அரைச்சி எடுத்து வச்சுட்டு நம்ம கேரமல் ரெடி பண்ணலாம். ஒரு பேனில் 4 ஸ்பூன் அளவு சீனி சேர்த்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க, சீனி கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகுது, அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், தீஞ்சிடக்கூடாது, டக்குன்னு ரெடி ஆயிரும். 2 நிமிஷம் ப்ராசஸ் தான். பாருங்கள், மெல்ட் ஆயிடுச்சா. இப்போ இது கலர் சேஞ்ச் ஆகும். உடனே நம்ம இதை வேறு ஒரு பேனுக்கு மாற்றிடலாம். இந்த சுகர் சிரப் ஆறுறதுக்குள்ளே பேனில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி சுற்றி விட்டுடலாம். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல வாழைப்பழம் முட்டை, அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து இட்லி பாத்திரத்தில் அடியில் கொஞ்சமாக தண்ணி வச்சு இது வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிடலாம். 10 நிமிஷம் வெந்தால் போதும். வேக வச்சு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஆறுனதை ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறமா பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு டேஸ்டான ஒரு டெசர்ட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. 2 பனானா இருந்தால் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.